வணக்கம் நேயர்களே, இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன், அதாவது 12/9/2021 இருந்து 18/9/2021 வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ராசி பலன்களை நம்ம சர்க்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல இருக்கக்கூடிய சிறப்புகள் பத்தியும் சர்க்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார், நம்ம ஷோக்கு வரவேற்றுடலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரேஷ்டோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நிறைய பேர் வந்து சார் நேரடியா சந்திக்கணும், இல்ல அட்லீஸ்ட் தொலைபேசி மூலமாவது உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சார் கிட்ட சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ நிச்சயமா சார் கிட்ட நீங்க எல்லாருமே தொலைபேசி மூலமாவே உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க. அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தொலைபேசி மூலமா சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்துல உள்ள பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952 99118. இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த இரண்டு நம்பருமே. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை 8 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது. அதே மாதிரி பரிகார பலன்கள் மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது. தவறாம பாருங்க. சார் கிட்ட பேசலாம். சார், இந்த வாரத்துக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்னு உங்க வாயால கேட்கறதுக்காக நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. சோ இந்த வாரத்துல இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பத்தி முதலாவது எங்களுக்கு சொல்லுங்க சார். இந்த வாரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது அது நல்லது. முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்குது அப்படிங்கிறத விட பொதுவாகவே நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தாலும் சஷ்டி திதியில் ஓரளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய தெய்வ அனுகூலம் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கரிநாளாக இருக்கிறதுனால முக்கியமான முடிவெடுக்கிறது, முக்கியமான நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுறது, அந்த மாதிரி காரியங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து ஆரம்பிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. ஆனால் அந்த மாதிரியான சுபகாரியங்களுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது வந்து நிறுத்தி வைக்க வேண்டியதில்லை. ஆனால் முடிவு பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து ஓரளவு தள்ளி வைக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி ஏகாதசி திதி வருது, திருவோண நட்சத்திரம் வருது. ஒரு திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து என்ன ஒரு மதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஒரு அமைப்பு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒருத்தர் வாழ்ந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து மனுஷன் சொல்லுவோம். அதுவே வந்து 10/11 இல்லாமல் ஒரு தனித்தன்மையாக இருந்தார் அப்படின்னா அவரை வந்து திரு அல்லது திருவாளர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மதிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களில் இந்த திருவோணத்துக்கு வந்து முதன்மையான ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்குது. அதனால திருவோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை நல்லதாக இருந்துட்டு இருக்குது. அதுவே ஏகாதசியாக இருக்கிறது நல்லது. இதில் இன்னொரு சிறப்பு வந்து புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதே வெள்ளிக்கிழமை பிறக்குது, அதுவும் நல்லது, பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து சனி பிரதோஷம். சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு சனி பிரதோஷத்துக்கு மதிப்பு அதனுடைய அனுகிரகம் அதனுடைய ஆசீர்வாதமெல்லாம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த வாரம் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு புரட்டாசி மாதம் 1ஆம் சனிக்கிழமையாக இருந்து அதில் சனி பிரதோஷமாக வர்றதுனால மிகப்பெரிய உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிராபலங்கள் இருந்தால் கூட அந்த பிராபலங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மிகப்பெரிய பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சனி பிரதோஷத்துக்கு உண்டான சிறப்பாக அமையுது. ரொம்ப அருமை சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னதாக 12 ராசிக்கான பலன்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசிக்காரங்களும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதலாவதாக வந்து மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் வம்பு வழக்குகள் தானாக விலகக்கூடிய அல்லது எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்குது. ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நிலையில்லாத உத்தியோகத்தில் வந்து நிலையான உத்தியோகம் நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வழக்குகள் சாதகமாக
சந்தோஷமாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில், சகோதர சம்பந்தப்பட்ட வகையில் ஒற்றுமையும் சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கடன் வாங்கக்கூடிய யோசனைகளை கட்டுப்படுத்தி வைக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். உறவுகளுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, அதாவது மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். எவ்வளவு நோய் நொடிகள் இருந்தால் கூட அந்த நோய் நொடிகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதற்கான ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்கக்கூடிய, நல்ல ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய, இந்த இடத்துக்கு போனால் இந்த மருத்துவரை சந்தித்தா, இந்த மருத்துவமனைக்கு போனால் இந்த நோய்க்கு ஒரு விடுவி கிடைக்கும்ங்கிற விஷயத்தை வந்து யாராவது ஒருவர் திடீர்னு சொல்லக்கூடிய ஒரு அசரீரியான வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த வாரம் வந்து திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நாளில் ரிஷபராசியை பொறுத்தளவு கவனமாக இருக்கிறது நல்லது. அது கூட பேசுகிற பேச்சுக்கள்ல பகலில் பார்த்து பேசு, அந்தியில் அதுவும் பேசாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தெய்வத்துக்கிட்ட தெய்வ சன்னதியில் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் கூட வாய் விட்டு சத்தம் போட்டு சொல்லாமல் மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை பண்ணுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அவமானப்பட்டவனுக்கும் வெகுமானம் உண்டுங்கிற விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது. மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது, அதாவது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த முயற்சிகள் பலிதமாகும். ஏற்கனவே தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவங்க புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது இருக்கிற தொழிலை வந்து விரிவுபடுத்துறது அல்லது இருக்கிற கட்டணத்தை வந்து சொந்தமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் சகாயமான வகையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். வாஸ்து பார்க்காமலேயே நீங்கள் வீடு வாங்கினா கூட வாழ்க்கை முழுவதும் அது நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் முழுவதும் வந்துட்டு இருக்குது. அதாவது புதனுடைய ஆதிக்கம் இருந்த மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நம்பினோர் கெடுவதில்லை என்ற வாக்கியத்தை கடைபிடிப்பது நல்லது. யோகம் நிறைஞ்ச ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக கடகராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல சிறப்பு. அதுவும் ஞானகாரகன் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நன்மைகள் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த வாரம் வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் தேவையில்லாத குழப்பங்கள், வழக்கமான வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கும். தீர்க்க முடியாத சிக்கலான பிரச்சனைகளுக்கு கூட தெளிவான முடிவு எடுப்பீங்க. ஆனால் எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய குழப்பங்களை இந்த மாதிரி நாட்களில் கொடுக்கும். அந்த நாட்களில் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பெரியவங்களுடைய அனுகிரகம், பெரியவங்களுடைய ஆலோசனை மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல சிறப்புகள் கிடைக்கிறது. குடும்பத்தில் பெண்கள் மூலமாக, பெண்களுடைய ஆலோசனை மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்வுகள் இந்த வாரம் முழுவதும் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வந்த வினையாக இருந்தாலும் எந்த வினையாக இருந்தாலும் கந்த பெருமான வழிபாடு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்னால வந்து கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறது நல்ல சிறப்பு. அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னுவீங்களே அதுக்கு அலைபேசி வழியாக நல்ல தகவல் நாடி வரும். எதிர்ப்பு ஸ்தானத்தில் ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் சனி பகவான் அதுவும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால, அதாவது நோய் நொடியிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்பு, எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல சிறப்பு கிடைக்கக்கூடியது அல்லது எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடியது. உறவுகள் வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல சம்பவங்கள், நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய, சம்பவங்கள் அப்படிங்கிறத விட நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு அங்காரகன், பூமிகாரகன், சகோதரகாரகன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்து அதே ராசியில் ஜென்ம ராசிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால புதிய புதிய சிந்தனை, புதிய புதிய தொழில் ஆர்வம், புதிய புதிய ஒரு தந்திரங்கள் உருவாகிட்டு இருக்கும். இருக்கிற தொழிலில் வந்து புதிய புதிய யோசனையை வெளிப்படுத்துறது, புதிய சூட்சமங்களை வெளிப்படுத்துறது அல்லது டாம்பிகமான ஆடம்பரமான பெருமையை எடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால புத்திரர் சம்பந்தப்பட்ட வகையில் தேவையில்லாத தொல்லைகள் ஏற்படுறது, புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட வகையில் தேவையில்லாத அவமானம் ஏற்படுறது. இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி பண்ணிருச்சே, நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவமானப்படுறது, இந்த மாதிரியான சூழல் அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக இருந்துட்டு இருக்குது. வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்காக நம்ம வந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத விட பிள்ளைகள் விஷயத்தில் வந்து கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து அகல கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. சார், அடுத்ததாக துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்?
துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், அல்லது கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியும். பேசுகிற பேச்சில் வந்து அதாவது சிந்தனைகளில் வந்து தெளிவான சிந்தனை இருக்கும், தீர்க்கமான பேச்சு இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உறுதி அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே சுகபோகமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத விட அந்த சுகபோகமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுறத விட அந்த மாதிரியான சுகபோகமான வாழ்க்கைக்கு முயற்சி அப்படிங்கிற விஷயத்தில் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் இந்த வாரம் அதிகமாகவே கிடைச்சிட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தெரியாமல் செய்கிற தவறுக்கு தெரிந்தே செய்கிற தர்மம் தான் பரிகாரம்ங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்றிருக்கிறது நல்லது. ஏன்னா ஞானகாரகன் கேது பகவானோடு இருக்கிறதுனால சில விஷயங்களை பேசி காட்டுறதை விட மனசுக்குள்ளே வச்சு ஜெயிச்சு காட்டுறது, செயல்படுத்தி காட்டுறது, இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். வம்பு வழக்குகள்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். பூமி சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, ரத்தினம் சம்மந்தப்பட்ட தொழில் மற்றும் விற்பனையில் உள்ளவங்க, இவங்க எல்லோருக்குமே மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்க, அது பர்னிச்சராக இருக்கலாம், அல்லது வந்து கிரைண்டர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மிக்சி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கேஸ் ஸ்டவ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், டிவி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இந்த மாதிரியான பொருட்கள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த மிகப்பெரிய லாபங்களை இந்த வாரம் முழுவதும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அல்லாமல் குறையாது, கில்லாமல் வலிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அரசாங்க வகையில் அனுகூலம், அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் வந்து அரசாங்க வகையில் அனுகூலம், ஆதாயம் மிகுதியாகும். அதே அரசாங்க வகையில் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது கௌரவம் புகழ் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். பணி இடை நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சில காவல்துறை அதிகாரிகள், அதே சமயம் அரசாங்க அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நடந்ததை சொன்னால் ஜோதிடம், சொன்னது நடந்தால் ஆன்மீகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. அரசு ரீதியாக நிறைய நன்மைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு, அதாவது தன்னுடைய குடும்பத்து மேலே பாசம், அக்கறை, அன்பு, அரவணைப்பு இதுவெல்லாம் அதிகரிச்சுட்டு இருக்கும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பெற்றோர் அப்படிங்கிற அந்த பாச பந்தங்கள் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ராஜ தண்டனை, சிறைவாசம் போன்ற ஒரு சில தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா அதிலிருந்து கடைசி நேரத்தில் தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். தொழிலுக்காக வாங்கிய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும், இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளும் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் கிடைக்கிற அன்பும் அரவணைப்பும் இறுதி வரை நிலைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. தொழிலில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக கும்பராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கும்பராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் அத்தனையுமே நடந்தேறக்கூடிய வாரமாகவும், அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாரமாகவும், ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அனைத்து நிலைகளிலும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாரமாகவும், அதே ஏழாம் இடம் வந்து திருமண ஸ்தானமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகுது, திருமணம் நடக்குது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் அமையக்கூடிய நல்ல வாரமாகவும் இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கீழான லட்சியத்தில் வெற்றி காண்பதை விட உயர்ந்த லட்சியத்தில் தோல்வி காண்பதே மேல் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் உறுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் மீனராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மீனராசியை பொறுத்தளவுக்கு எடுத்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய, எடுத்த காரியத்தில் நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறத விட எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அடுத்தடுத்த வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானாக விலகக்கூடிய வாரமாக இருந்துட்டு இருக்கும். மாமன் மச்சான், அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறது, அதே மாதிரி தாய் மாமனுக்கு அதிபதி புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் தானாகவே விலகும். தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். மனைவி வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய மனசுக்கு ஆறுதல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உழைப்பவன் ஒதுக்கப்படுவதையும் நடிப்பவன் மதிக்க
செய்யப்படுவதையும் தெரிந்து கொள்வது நல்லது. உறவுகள் மூலமாக வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ 12 ராசிக்கான பலன்கள் இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக சொல்லிட்டீங்க சார். இப்போ ஆன்மீக ரீதியா ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா வந்து புரட்டாசி தொடங்குது, ஆவணி முடிஞ்சு புரட்டாசி தொடங்குது. சோ இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே வந்து ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் செய்வாங்க. சோ இந்த புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். புரட்டாசி மாதத்துடைய சிறப்புகள் அப்படிங்கறது நிறைய சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம், ஒரு நிகழ்ச்சி பத்தாது. இருந்தாலும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையில புரண்டு உருண்டு அழுதவனுக்கு கிடைக்காத அனுகிரகம் இந்த புரட்டாசி மாதத்துல வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கு நிச்சயமா கிடைக்கும். நீ ஏழையாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், ஆண்டியாக இருந்தாலும், அரசராக இருந்தாலும், உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அற்புதமான சிறப்பு. அதுவும் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தாலும் அடுத்து சனிக்கிழமை அன்னைக்கு புரட்டாசி சனி அப்படிங்கிறது வந்து பிரதோஷத்துக்கு உண்டான சிறப்பாக வந்துட்டு இருக்குது. அது மிக மிக சிறப்பு. புரட்டாசி சனிக்கிழமைக்கு எதனால் வந்து சிறப்பு கிடைக்குது, புரட்டாசி சனிக்கிழமைக்கு எதனால் வந்து அதிகமான மதிப்பு இருந்துட்டுருக்குறோம், ஏன் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ சனிக்கிழமை, அதாவது வருடம் முழுவதும் மாதம் முழுவதும் சனிக்கிழமைகள் வந்தால் கூட புரட்டாசி சனிக்கிழமைக்கு மிகப்பெரிய சிறப்பு இருந்துட்டு இருக்குது. புரட்டாசி சனிக்கிழமை தான் பெருமாள் அவதரிச்சார், ஜனனமானார் அப்படிங்கிறது சாஸ்திர விதியாக இருக்கிறதுனால, அதாவது புரட்டாசி மாதம் ஒரு சனிக்கிழமை மட்டும்தான் பெருமாள் வந்து அவதரிச்சிருக்காரு, ஜனனமாயிருக்காரு. ஆனால் புரட்டாசி மாதம் எந்த சனிக்கிழமையாக இருந்தால் கூட அந்த சனிக்கிழமை விரதம் இருந்து நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே இருந்து கூட பெருமாளை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பெருமாள் உங்களுக்கான தேவைகளை அனுகிரகம் செய்யக்கூடிய, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, 4 சனிக்கிழமை விரதம் இருந்தோம், 5 சனிக்கிழமை விரதம் இருந்தோம், 10 வருஷம் விரதம் இருந்தோம், 15 வருஷம் விரதம் இருந்தோம் அப்படிங்கிறத விட, எத்தனை வருஷம் விரதம் இருந்தாலும் அது முறையான வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, முறையான பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது, உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்குன்னு என்ன யோகம் விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த யோகத்தையும் அந்த அதிர்ஷ்டத்தையும் அச்சு பிறழாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகங்கள் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனிக்கிழமை புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு இருக்கிற சிறப்புங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த புரட்டாசி மாதம் பொதுவாகவே புரட்டாசி மாதம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷாளுக்கு வந்து கடமை, தெய்வம், கட்டுப்பாடு, கண்ணியம், பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்கு உட்பட்டு இருக்குது. ஆனால் விலங்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் தான் வேறு வகையான விஷயங்களுக்கு உண்டான ஒரு தாத்பரியங்களை இதே தர்மசாஸ்திரம் நமக்கு கொடுத்துருக்குங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். புரட்டாசி மாதம் அப்படின்னாலே இன்னொரு ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால சாப்பிடக்கூடாதுங்க சார்? நான் அதை தான் மறைமுகமாக நிகழ்ச்சியில் முன்னாடியே சொன்னேன். புரட்டாசி மாதம் மனுஷாளுக்கு உண்டான கடமை, கண்ணியம், தெய்வ பக்தி, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. விலங்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர் எதிர்மறையாக சொல்லி வச்சிருக்குது அப்படின்ட்டு. அதாவது புரட்டாசி மாதம் எந்த மாதமாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், குறிப்பிட்ட நேரங்களில் உணவு சாப்பிடும் சொல்லி உணவு சாஸ்திரமே நமக்கு சொல்லி வச்சிருக்குது. இந்த நேரத்தில் உணவு சாப்பிடு, இந்த நேரத்தில் டீ சாப்பிடு, தேநீர் சாப்பிடு, இந்த நேரத்தில் வந்து உறக்கமிடு. அந்த உணவு கூட இந்த பக்கம் பார்த்து, கிழக்கு பார்த்து உட்காரு, வடக்கு பார்த்து உட்காரு, சில விஷயங்களை எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணுங்கிறது நிறைய சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்குது. இருந்தாலும் இந்த 12 மாதங்களில் புரட்டாசி மாதம் வந்து, அது சைவ உணவாக இருந்தாலும் அசைவ உணவாக இருந்தாலும், அசைவ உணவு அப்படிங்கிறது சைவ உணவு சாப்பிடும் பொழுது எந்த காலமாக இருந்தாலும் உடலியல் ஏற்றுக்குது, வானவியல் சாஸ்திரப்படி உங்களுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல விதமான எண்ணங்களை மனசில் கொடுக்குது. அதுவே அசைவ உணவு அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் சாப்பிடும் பொழுது, மற்ற மாதத்துக்கு கணக்கில்லை, புரட்டாசி மாதத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதில் அசைவ உணவுகள் சாப்பிடும் பொழுது, இதே ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எந்த விதமான நாட்டம் விருப்பம் இருந்தாலும் அந்த விருப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத தடைகள் ஏற்படும். நீங்கள் ஒரு இறைவனை வழிபாடு வச்சுக்கிற, ஒரு கடவுள் சன்னதிக்கு போகிற, ஒரு பரிகாசத்துக்கு போகிற அப்படின்னா அதில் வந்து முழுமையான ஈடுபாடு காட்ட முடியாத அளவுக்கு இந்த அசைவ உணவு எதிர்மறையாக இருந்துட்டு இருக்குது. அதாவது அசைவ உணவு எதுவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட அது எதிர்மறையாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு, எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இருந்துட்டு இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தில். சாதாரண கடல் அலை கூட அமாவாசை திதிகளிலேயோ பௌர்ணமி திதிகளிலேயோ ஆக்ரோஷமாக செயல்படக்கூடிய அல்லது அமைதியாக செயல்படக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி தான் நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவு வந்து கொத்தவரங்காயாக இருந்தாலும் சரி, கோழிக்கறியாக இருந்தாலும் சரி, எதிர்மறையாக வேலை செய்யுங்கிற விஷயத்தை நம்ம முன்னோர்கள் 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே நமக்கு அற்புதமாக சொல்லி வச்சிருக்காங்க விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அருமை சார். புரட்டாசி மாதம் வந்து எதனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ரீசன் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. பொதுவாக சொல்லுவாங்க அதனால நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இல்லை வேற வேற காரணங்கள் சொல்லுவாங்க. பட் நீங்க இதுதான் உண்மையான காரணம் அப்படிங்கிறத இன்னைக்கு எங்களுக்காக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி 12 ராசிக்கான பலன்களையும் எங்களுக்காக ரொம்ப அருமையாக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். நெஞ்சுக்கிணைய நேயர்களே,
புதுமையை செய்கிறவங்களுக்கும் புரட்சியை ஏற்படுத்துறவங்களுக்கும் புரட்டாசி மாதம் சிறப்பான மாதம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான 12 ராசிக்கான பலன்களை நமக்காக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம புரட்டாசி மாதத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்புகளா இருக்கு, எதனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில நமக்காக இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. சோ வழக்கம் போல இன்றைக்கான நிகழ்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோங்க. நிறைய பேர் நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா, ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலா காட்டி அதுல இருக்கக்கூடிய யோகங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க. நிச்சயமா சார் கிட்ட தொலைபேசி மூலமாவே நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல 2 நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க. அந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சார் கிட்ட தொலைபேசி மூலமாவே உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல உள்ள பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952 99118. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த 2 நம்பருமே. உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி, சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் தினம்தோறும் காலை 8 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது. அதே மாதிரி பரிகார பலன்கள் மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது. தவறாம பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.